மாநில ஒருங்கிணைப்பாளர் அபுபக்கர் அவர்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளரை ஆதரித்து பேரெழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் ஒருவர் குறிப்பிட்டார், இந்த தொகுதி முழுமைக்கும் பல வீடுகளிலே, பல கட்டிடங்களே, பல சுவர்களிலே திமுகவின் சார்பிலே விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. சிந்திப்பீர், வாக்களிப்பீர், நமது சின்னம் உதயசூரியன் என்று எழுதியிருக்கிறார்கள். அறிவார்ந்த பெருமக்களை நான் கேட்கிறேன், மக்களுடைய சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய விதமாக ஒரு வாக்கிற்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய் பரிசு பொருட்கள், வேட்டி, சேலை என்று கொடுத்துவிட்டு சிந்திப்பீர், வாக்களிப்பீர் போடுறீங்களே, மக்களுடைய சிந்தனையை மழுங்கடித்தது நீங்கள் தானே. நான் இன்னும் கேட்கிறேன், சிந்திக்கக்கூடிய மக்கள் எப்படி உனக்கு ஓட்டு போடுவாங்க, உதயசூரியனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? சிந்திக்கக்கூடிய மக்கள் கட்டாயம் எங்கள் அக்காவிற்குத்தான் ஒளிவாங்கி சின்னத்திலே, மைக் சின்னத்திலே வாக்களிப்பார்கள். நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஒரு விஷயத்தை இந்த தொகுதியினுடைய மக்கள் சிந்தித்தால் போதும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 2021 முதலமைச்சர் வேட்பாளராக திமுகவினுடைய கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? ஆக நான் முதலமைச்சர் ஆனானா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், எந்த கொம்பனாக இருந்தாலும் என்னுடைய பிடியில் இருந்து தப்பிக்க முடியாது என்று வாக்குறுதி கொடுத்தார். இன்றைக்கு சட்டமன்ற, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை என்னவாக இருக்கிறது என்பதை அறிவிச்சிருந்த பெருமக்கள், இந்த தொகுதியினுடைய மக்கள், வாக்காளர்கள், இம்முறை எம் உயிர் உறவுகள், நீங்கள் சிந்தித்தால் போதும். அது ஒன்று போதும், திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? அன்னியூர் சிவாவை, திமுகவினுடைய அந்த வேட்பாளரை ஏன் தோற்கடிக்க வேண்டும் என்று அந்த ஒன்று போதும். 2 நாளாக தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களே தலைப்பு செய்தியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை. இது ஒன்று போதும் திமுகவினுடைய கையாளாகாத தனத்தையும், ஸ்டாலின் அவர்களுடைய கேடுகட்ட ஆட்சியினுடைய வெளிப்பாட்டையும் இந்த மக்கள் சிந்தித்து உணர்வதற்கு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வீட்டில் போய் உணவு கொடுக்குற ஒரு டெலிவரி பாய் மாதிரி போய் வெட்டிட்டு வர்றான். என்ன வேடிக்கை கேலி கூத்து தெரியுமா? அவருடைய வீடு எங்க வெட்டப்பட்டதோ, எங்க அந்த குற்றச்சம்பவம் கொலை நடந்ததோ, அங்கிருந்து 50 மீட்டர்ல காவல்துறை, காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அப்ப என்ன நிலைமையில வச்சிருக்கீங்க? அப்ப காலம் காலமாக இவருடைய ஆட்சி எடுத்து பார்த்தோம் என்றால் கட்டுப்பாடு, அது திமுக ஆட்சியில் தட்டுப்பாடுன்ற நிலைமை தான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இவருடைய காலத்தில் இருந்து, கருணாநிதி ஆட்சி காலத்தில் இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதே நிலைமை தான். 1971 கருணாநிதிக்கு எதிராக, கருணாநிதியினுடைய திருட்டு டாக்டர் பட்டத்திற்கு எதிராக கொடி பிடித்தார் என்பதற்காக அன்றைக்கு உதயகுமார் திமுகவினுடைய ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டார். கருணாநிதிக்கு எதிராக பேசினார், போராடினார், மக்களை ஒன்று திரட்டினார் என்பதற்காக 1997 பழனிபாபா திமுக ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டார். திமுகவினுடைய ரவுடி குண்டர்களால மதுரையினுடைய மாமன்ற கவுன்சிலர் லீலாவதி படுகொலை செய்யப்பட்டார். அந்த வரிசையை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா பட்டியல் நின்றுகிட்டே போகும். சட்டம் ஒழுங்கு இவ்வளவிற்கு சந்தி சிரிக்கிறது. நேற்றைக்கு சென்னையினுடைய கமிஷனர் வாய்க்கூசாமல் போய் சொல்கிறார், என்ன சொல்றாரு, சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நடந்திருக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் மிக குறைவு. எவ்வளவு குறைவா? 5 கூட குறைவா? சொல்லிட்டீங்களா, நிறைவேற்றிடுவாங்க. பைத்தியங்களா, போன வருஷமும் இதே திமுக ஆட்சி தாண்டா, எந்த போன வருஷத்தை நீ அதை விட குறைவா நடந்திருக்கு சொல்றியோ? 3 ஆண்டுகளாக அதே ஸ்டாலினுடைய ஆட்சி, திமுக ஆட்சி தான் நடக்குது. அப்ப எவ்வளவு கேலிக்கூத்தான நிலைமையில போயிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கள்ளச்சாராயம், கஞ்சா, அபின், மெத்து, ஹெராயின் எல்லாமும் இன்றைக்கு தலைவிரித்து ஆடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு, அன்னியூர் சிவாக்கு நீங்க ஓட்டு போட்டுறதுனால எந்த பெரிய மாற்றமும் வந்துவிட போறதில்லை. ஆனால் படித்தவர், பண்பானவர், இந்த மண்ணினுடைய மக்களுடைய உண்மையான வழியை உணர்ந்த எங்களக்கா அபிநயா அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால், அவர்களை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால், தமிழினம் வழிவழி வரக்கூடிய அடுத்த தலைமுறை உங்களை கட்டாயம் போற்றும், கொண்டாடும். உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க எங்களக்கா அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில், மைக் சின்னத்தில் வாக்களித்து உங்களுக்கான குரலாக சட்டமன்றத்தில் ஒழித்து இந்த தொகுதிக்கான சேவையாற்ற அவருக்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிம்லர் அவர்கள்.